வணக்கம், இது சரவணா கேமிங். என்னோட பேர் சரவணா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேம் ஈவில்னெஸ்ஸா த கிரஷ்டு பிளேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமில் மொத்தம் வந்து 3 மோட் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி வந்து கிளாசிக் மோட் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இந்த கிளாசிக் மோடில் வந்து ஹெல்த் பார் வந்து கிடையாது நம்ம கேரக்டருக்கு. அது இல்லாமல் வந்து ஒரே ஒரு எனிமி தான் வந்து வருவாங்களாமா. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம உள்ளே போய் பார்ப்போம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மற்ற 2 மோட்ஸில் வந்து எனிமி வந்து அதிகமாக வருவாங்க, அதாவது 3 பேர் வரைக்கும் வருவாங்க. கடைசி மோடில் நான் வந்து அவளை விடுவிச்சேன். அவள் வந்து என்னை அட்டாக் பண்ணிட்டான், ஆனால் வந்து நான் சாகலை கரெக்டாக. ஆனால் வந்து எனக்கு தெரியலை என்ன நடந்துச்சு அப்படின்னு. நான் ரொம்ப மயக்கத்துலேயும் ஒரு வினோதமான கனவுலையும் இருந்தேன். அந்த கனவு என்னென்னா, நான் வந்து ரொம்ப மோசமான இடத்துல இருந்தேன். அந்த இடத்த விட்டு நான் வெளியே வரணும் அப்படின்னா எனக்கு வந்து 4 ஸ்கல் வந்து வேணும். அதை வந்து சர்ச்சில் கொண்டு போய் எரிய வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கோங்க. ஸோ எவ்ரி டைம் ஓகே, நான் வந்து அவளை எப்பயும் பார்க்கும்போது அவள் வந்து என்னை பயமுறுத்திட்டே இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்லிக்கோங்க. ஸோ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா 4 ஸ்கல்லை வந்து கண்டுபிடிச்சி சர்ச்சில் வந்து எரிய வைக்கணும். ஸோ அப்படி பண்ணால் தான் வந்து இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போக முடியும். ஸோ எங்கெங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். சென்சிட்டிவ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். ஓகே, சென்சிட்டிவிட்டி வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இது என்னது, இந்த வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோமா? கிணறு மாதிரி இருக்குது. ஓகே, வெளியே போய் பார்ப்போம். என்ன காடாக இருக்குது, எங்கேயோ காட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எங்கடா வந்து மாட்டிகிட்டு இருக்கிறோம். இதில் வேறு சர்ச்சை கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஸ்கல்லை வந்து எரியணுமாமா. இந்த பிளேஸ் வந்து பார்க்கும்போது எனக்கு, அதாவது கனவுல வந்த மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து நான் எப்படி இங்கே வந்தேன், அது இல்லாமல் வந்து நான், அதாவது வேற ஒரு இடத்துல வந்து அவன் இருந்தால் நம்ம திடீர்னு இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு வந்து அவனுக்கு தெரியல. ஸோ எதாக இருந்தால் என்ன, நம்ம வந்து அந்த ஸ்கல்லை கண்டுபிடிச்சி இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு வெளியே போவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறான். ஃபுல்லாக காடாக இருக்குது, எந்த இடத்துல நிற்கிறோன்னு தெரியல. தனியாக நம்மளுக்கு மட்டும் ஒரு வீடை கட்டி விட்ருக்காங்க. இதுக்குள்ளே கொண்டு வந்து யார் போட்டது? சரி, நம்ம அப்படியே வந்து சுற்றி பார்ப்போம். நிறைய வழி வந்து போகுது. இந்த காட்டுக்குள்ளே வந்து தொலைஞ்சி போயிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம். இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் மட்டும் யாரும் தெரியல. ஸோ ஒரே ஒரு வீட்டை கட்டிட்டு தனியாக இருக்கலான்னு பிளான் பண்ணிப்பேன் போல். பக்கத்தில் வேறு கடல். ஓகே, இதுக்குள்ளெல்லாம் போக முடியல. நம்ம வந்து இந்த இடத்துக்குள்ளே தான் சுற்றி போகணும். ஸோ நம்மளுக்கு தேவையானது 4 ஸ்கல்லு. அது வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்து தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ ரன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன இடம்? இங்கே யாரோ பக்கத்து வீட்டுக்காரன் போல். ஓகே, இங்கெல்லாம் இருக்குதா? ஓகே, சேர் தான் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து இந்த கேம் கிரியேட்டர்ஸோட குளோரோஃபோபியா அப்படிங்கிற ஒரு கேம் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னது இது? இங்கே ஏதோ பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுதான் வந்து அந்த சர்ச்சா. இந்த இடத்துல தான் கொண்டு வந்து நம்ம அந்த ஸ்கல் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து எரிக்கணுமாமா. ஸோ அதுக்காக தான் அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, புதையல் மாதிரி வச்சுருக்காங்க. சரி, நம்ம வந்து பக்கத்தில் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து அப்படியே பார்ப்போம். இதில் அந்த ஈவில்னெஸ்ஸா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்லெண்டரினா மாதிரி தான் அப்பப்போ வந்து வருவாள். அதனால வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஓகே, ஸ்லெண்டரினா வந்து நம்ம வந்து திரும்பிக்கணும். இதில் வந்து பக்கத்தில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கண்ணை மூடிக்கிற மாதிரி. ஸோ அது வந்து வரும்போது மட்டும்தான் வந்து எனேபிள் ஆகும். அதனால வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்படியே வந்து பொறுமையாக தேடுவோம், வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த இடத்துல எங்கே வேணால் இருக்கலாம். கொஞ்சம் இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக தான் இருக்குது. அதனால் ஓகே, இந்த இடமெல்லாம் வந்து சுற்றி பார்த்தாச்சு. எதுவும் இல்லை, வேறு எதுவும் வழியும் இல்லை. இப்படியே தான் வந்து வெளியே போக மாட்டோம். ஓகே, சர்ச்சு அப்படிங்கிறனால வந்து அதுக்குள்ளே வந்து எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, வந்துட்டாடா. கண்ணு மூடு. அப்பாடி, நல்ல வேலை. ஏன்னா இப்படி வந்து கத்துறா. நம்ம ஸ்லெண்டர்னா கூட இந்த மாதிரியெல்லாம் வந்து பயமுறுத்தாது. இவன் திடீர்னு வந்து ஒரே கற்றுக்கத்துறா. ஸோ பயமுறுத்துறதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறான். இந்த பக்கம் என்னது, வெளியே போகிறதுக்கு வழி. இந்த கேட்டு மேலெலாம் ஏறி ஜம்ப் பண்ணியெல்லாம் போக முடியாடா. இது என்னது, இப்படி தான் நம்ம வந்துருப்போம் போல். நம்மளோட கார் தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். கனவுல கூட காரில் வந்திருக்கோம் பார்த்தீங்களா. சரி, இங்கே ஏதோ வீட்டு இருக்குது. ஓகே, ஒரு எலும்பு கூட கிடச்சிருச்சு. இல்லை, புகையாக கிளம்புது. எந்த இடம் தான் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க? நான் வந்து எங்கே இருக்கேன்? இந்த இடம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. எப்படியோ நான் வந்து அந்த ஸ்கல்லை எடுத்தாகணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். நானும் முயற்சி பண்ணுறேன், ஏதாச்சும் வந்துட போகுது திடீர்னு. ஓகே, நேராக தான் இருக்குது, எதுவுமே இல்லையா? கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதாச்சும் வந்து பயன்படுத்துகிற போது கரெக்டாக தொடும்போது. ஓகே, நான் திருப்பி பழைய இடத்துக்கு வந்துட்டோம். எந்த இடம் இது? எப்படியோ நான் வந்து திரும்பி வந்துட்டேன். எனக்கிட்ட வந்து ஒரு ஸ்கல் வந்து கிடச்சிருச்சு. இன்னும் வந்து 3 வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான். ஓ, நம்ம வந்து அந்த எலும்பு கூட தொட்டோம் அப்படின்னா வேற ஒரு உலகத்துக்கு வந்து போயிடுறோம். அந்த இடத்துல வந்து அந்த ஸ்கல்லை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே என்னடா வச்சுருக்கீங்க அப்படியே? ஓகே, கதை வந்து திறக்கலது. சரி, நம்ம இதுக்குள்ளே போய் பார்ப்போம். என்னடா இத்தனை வீடு கட்டி வச்சுருக்கீங்க? யாருமே இல்லை இந்த இடத்துக்குள்ளே. ஆனால் வந்து இவ்வளோ வீடு இருக்குது. ஓகே, இது எதுக்கு? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் எதுக்குள்ள அதை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க வீட்டுக்குள்ளே? யாராச்சும் வந்தால் யூஸ் பண்ணிக்குவாங்க போல். ஏன்னா ஃபுல்லாக வந்து பனியாக இருக்கிறதுனால நெருப்பு ஊட்டுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, நம்ம தான் வந்து கவனிக்காமல் போயிட்டோமா? இந்த டோரை வந்து நம்ம கவனிச்சிருக்கணும், ஆனால் கவனிக்காமல் விட்டுட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்கல் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் வந்து இல்லை, நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி இடமெல்லாம் வச்சுருப்பாங்க போல். சுற்றி சுற்றி வீடு இருக்குது, ஆனால் ஒருத்தங்கூட இல்லை. நம்ம வந்து இந்த ஸ்கல்லை வேறு கண்டுபிடிக்கணும். எல்லா வீட்டையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுமோ. சரி, தேடுவோம், வேறு வழி இல்லை. பார்த்திங்களா, இது என்னது? ஓகே, இல்லையா? ஸோ இந்த தூணை பார்த்தோன்னே வந்து பக்கத்தில் வந்து ஸ்கல் இருக்குதோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் இல்லை. இதை பார்த்தா வந்து இந்த மாதிரி பெரிய வீட்டிலலாம் வந்து வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சைடில் எங்கேயாச்சும் வச்சுருந்தா வச்சுருக்கலாம், ஆனால் வந்து இந்த இடத்துல இல்லை. ஸோ நம்ம வந்து தேடி தான் ஆகணும். இந்த இடத்துல வந்து எங்கே நான் போய் தேடுறது? இவ்வளோ வீடை வேறு வச்சுருக்கீங்க. சரி, எல்லா வீட்டையும் ஓப்பன் பண்ணுவோம். இத்தனை வீடு சும்மா தான் இருக்குது, அதனால் போய் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுவோம். இங்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஏதாச்சும் வச்சுருக்க போகிறாங்க, அதனால் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிடலாம். ஓகே, இங்கே ஒரு வீடு இருக்குதா? ஓகே, நேராகவே போய் பார்த்துட்டு வந்துடும். எங்கடா வழி? இங்கே இருக்குது. இந்த இடத்துல இல்லை, சும்மா தான் வச்சுருக்காங்க இந்த வீடெல்லாம். தேடுவோம். ஸோ இவ்வளோ வழி இருக்கனால எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. ஏதாச்சும் ஒரு பக்கம் போனோம் அப்படின்னா மிஸ் ஆயிடுன்னு பார்த்தா ஓகே வந்துட்டான். ஐயோ, எதிர்பார்க்காத போதோ கரெக்டாக வந்து நிற்கிறா. இனிமேல் போயிட்டு திரும்பி வரக்கூடாது. திரும்பி வந்தால் தான் வந்து வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்றா. அதனால வந்து திரும்பி வந்து போகக்கூடாது. ஒரு இடத்துக்கு போனால் அப்படியே வந்து ஓடி போயிடுவோம், ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி. எங்கடா இத்தனை வழி போகுது? கரெக்டாக தான் போகிறேன்னா இது. ஓகே, இந்த இடம் செக் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். வேறு எங்கே இருக்குது? இங்கே எங்கேயாச்சும் வச்சுருக்கீங்களா? இந்த மரத்து பக்கத்தில் எங்கேயாச்சும். ஸோ இங்கே ஒரு வழி போகுது. நிறைய வழி போகுது, ஒரே இடத்துல சுற்றி சுற்றி வரோம்னு நினைக்கிறேன். அநேகமாக பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆடா, உள்ளே வாடா. இந்த வீடு ஓப்பன் பண்ணல. ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணாதது மட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு போயிடுவோம். இன்னும் வந்து 3 கண்டுபிடிக்கணும். அந்த 3 கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இந்த காட்டையே வந்து ஒரு 2-3 டைம் சுற்றிடலான்னு நினைக்கிறேன். இந்த டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. போக முடியாதா? சரி, இந்த இடத்துக்கு போக முடியாது. இது என்னது? ஓகே, 2வது கிடச்சிச்சுப்பா, நல்லது. மறுபடியுமா? ஓ, பசில்ஸ் வந்து அதிகம் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டேனா? எனக்கு வந்து இந்த இடம் வந்து வினோதமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறான். ஆமாம், போன ட்ரிப் வந்து நேராக இருந்தது. இந்த டைம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்துட்டு இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள், கடைசியாக சுற்றிட்டு வேறு இருக்குது. இது வேறு சுற்றுற போது கரெக்டாக வந்து போகணுமா? எங்கடா காணா போச்சு? ஓகே, கரெக்டாக ஃபஸ்ட்டு ஏறணும். அந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, மிஸ் ஆயிடுச்சு. திருப்பியுமா? ஸோ இந்த இடமெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. அந்த இடம் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் பார்த்து காலை வைக்கணும். இல்லை அப்படின்னா மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருது. இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெல்த் பார் வந்து கிடையாது. அதனால் வந்து லைஃப்பை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. எவ்வளோ தூரம் வேணால் நம்ம வந்து போகலாம். எத்தனை டைம் வேணால் ரீடேக் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த லெவலில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து தெரியல. இது கரெக்டாக ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. நின்றுச்சு அப்படின்னா டக்குன்னு ஓடி போயிடலாம். கரெக்டாக நம்ம நிற்கிற இடத்துல நிற்க மாட்டேங்குது. ஜம்ப் பண்ணலான்னாலும் ஜம்ப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்லாம் இல்லை. இதை எப்படி கிராஸ் பண்ணுறது? ஓகே, போயிடாத. ஆ, பார்த்தீங்களா, கரெக்டாக வருது. நம்ம கிட்டே போகும்போது மட்டும் இடத்த வந்து கிராஸ் பண்ணி போயிடுது. நம்ம நிற்கிற இடத்த விட்டு போட்டு மித்த எல்லா இடத்துலையும் சுற்றுது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும். ஆட ஓகே. அடுத்தது இங்கே கரெக்டாக வந்து ஆட ஓ இஷ்டத்துக்கு சுற்றிட்டே இருக்கிறியே. ஆ அப்பாடி வந்தாச்சுடா. ஓகே ரெண்டாவது ஸ்கல்லையும் வந்து எடுத்தாச்சு வெற்றிக்கிறமா. மித்த ரெண்டையும் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறான். இதுக்கே வந்து பாதி காட்டை வந்து சுற்றியாச்சு. அனைவரும் வந்து ரெண்டாவது ரவுண்டு அடிக்கிறோம்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு எங்கெங்கே மிஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணாததை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்குள்ளே ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? இந்த வீட்டுக்குள்ளே வந்து எதுவுமே இருக்காது போல். சரி வேறு எங்கே இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வீடு எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதில் தான் இருக்குது. இது வரைக்கும் ரெண்டு இது கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படி தான் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம இந்த மாதிரி பெரிய வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வந்து ரேண்டமாக வரும்போது வந்து இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே எங்கேயாச்சும் சின்ன வீடு. ஓகே இங்கே ஒன்று இருக்குது. ஓகே இங்கே எதுவும் இல்லை. ஓகே இந்த இடத்துல இல்லை. இது வந்து லாக்குடு. ஆமாம் உள்ளே எதுவும் இல்லை. ஆனால் ஓகே இந்த இடத்துல வந்து இதை கேணியெல்லாம் இருக்குது. ஸோ கிணறுக்கிட்ட போனோம்னா ஏதாச்சும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் போகிறதுக்கு வழி இது பிளாக்டு. இதை இடத்த வந்து சுற்றி போகணுமே. எப்படி கண்டுபிடிச்சி போகிறது? சரி இந்த வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு எங்கடா கதவை காணா. ஓகே இங்கே இருக்குதா? ஓ நம்ம இதில் தான் செக் பண்ணி பார்த்தோம்னு நினைக்கிறேன் இப்போ. ஆமாம் ஓகே டோர் வந்து ஓப்பன் ஆகலை. பக்கத்தில் இருக்கிற வீட்டெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே வந்துட்டாடா. ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா ஹெல்த் பார் வந்து கிடையாது. கிட்டத்தட்ட வந்து இது ஈஸி மோடு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஓகே இந்த இடத்துக்கு வந்து மூணாவது டைம் வரும்னு நினைக்கிறேன். மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இந்த காட்டை வந்து ஃபுல்லாக வந்து சுற்றியாச்சு. நம்ம தேடி வந்த ஸ்கல்லு மட்டும் கிடைக்கல. இன்னும் ரெண்டு வந்து கண்டுபிடிக்கணும். இன்னும் வேறு எங்கே மிஸ் பண்ணோம்? இந்த இடம்லாம் வந்து வந்தாச்சு. ஏதாச்சும் ஒரு இடத்த வந்து மிஸ் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. அதில் தான் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகே இது இந்த இடமும் வந்தாச்சு. மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம்மா சுற்றி சுற்றி. சரி இந்த பக்கம்லாம் போய் பார்ப்போம். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடம் தான் என்னன்னு தெரியல. ஓகே இந்த பக்கம் தான் நம்ம போனோம். அதனால் இப்படி போய்க்கலாம். ஓகே இந்த சர்ச்சு பக்கத்தில் வந்து வந்தாச்சு. சர்ச்சில் வந்து எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. சரி நம்ம கொண்டு வந்ததையாச்சும் இதுக்குள்ளே போட முடியுமா அப்படின்னு வந்து பார்த்துட்டு வருவோம். எந்த ஆப்ஷனும் வரல. ஸோ நாலு வந்து கலெக்ட் பண்ணக்கப்புறம் தான் வந்து ஒட்டுக்க வந்து போட முடியும் போல். அதனால் வந்து இந்த இடத்துக்கு வர்றது வேஸ்ட்டு. இங்கே எங்கேயாச்சும் ஷார்ட்கட் இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் அப்படியே சுற்றி பார்த்து போவோம். எங்கேயாச்சும் இருக்கும். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருப்போம். ஓகே இது ஸ்டார்ட் பண்ண இடம். இந்த மரத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்குவோம். சுற்றிகிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த காட்டை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றிட்டு வந்தாச்சு. ஸோ ஆரம்பித்த இடத்துலலாம் எதுவும் இல்லை. அவ்வளோ ஈஸியாலாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ரொம்ப பக்கமாக வச்சுட்டு எடுக்கிற மாதிரி. கண்டிப்பாக வந்து பக்கத்தில் தான் எங்கேயாச்சும் இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் மிஸ் பண்ணியிருப்போம். அந்த இடத்த வந்து தேடி பார்த்தோம்னா கிடச்சிரும். ஓகே இது ஓகே இந்த இடம் பார்த்தாச்சா? இல்லை பார்க்கலையா? பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இது எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதனால் அதை விட்டுட்டு இன்னும் வேறு ஏதாச்சும் சைடில் இருக்குது அப்படிங்கிறத வந்து சுற்றி பார்ப்போம். ஓகே இங்கே ஒரு வழி போகுது. இது எங்கே போகுது? ஓகே இது இப்போ தேடி பார்த்த இடம். ஆமாம் இதே இடம் தான். இந்த கிணத்துக்கு போகிறது மட்டும் வழி. வழியை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எங்கேயாச்சும் இருக்கணுமே. எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. எங்கே மிஸ் ஆச்சு? சரி இந்த பக்கம். ஓகே இங்கெல்லாம் இல்லை. இந்த பக்கம் வந்து போனால் தான் வந்து அந்த இதுக்குள்ளே வந்து போக முடியும். அப்போ வந்து இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து சும்மா இதுக்காக கொடுத்துருக்காங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம பார்த்து பொறுமையாக வந்து தான் போகணும். ஓகே இங்கே ஒரு வீடு இருக்குது. இதை நம்ம செக் பண்ணோமா இல்லையான்னு தெரியல. இது என்னது? ஓகே வழி அது. ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்கா? கிடச்சிருச்சு. இந்த இடத்த செக் பண்ண போய்ட்டுமா. அடுத்ததுக்கு வந்து என்ன பசில் வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. ஓகே அப்படியே நேராக ஓடி போனால் வேலை முடிஞ்சதா? என்ன கிராஸாக இருக்குது அவ்வளோதான். அப்படியே வந்து ஓடி போயிடுவோம். ரொம்ப ஈஸியாகுது, எதுவுமே பசில் இல்லையா? என்னடா கீழே வந்துட்டான். டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? அது சரி, ஓகே நடக்கிறான். இந்த ஒரு இடத்த மட்டும் பார்த்து போகணுமா? இந்த ஓரமாக போகிறானா? ஆஹா இல்லை. ம் ஓகே, இங்கெல்லாம் நான் கரெக்டாக நடந்து போகிறானே, அதில் மட்டும் ஏன் அப்படி? ஓரமாக போய் பார்க்கலாமா? ம் ஓகே, ஓரமாக போய் ஆட போய் விழுகிறானே, எப்படி தான் அந்த இடத்துக்கு போகிறது? ஏதாச்சும் பறந்து போகணுமா? பறந்து போகிறதுக்கெல்லாம் வந்து ஆப்ஷன் கிடையாது. எங்கேயாச்சும் கொடுத்துருப்பாங்க ஓரமாக போகிறதுக்கு, இல்லை இது நகர்ற மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாமா? ஆஹா இங்கே இல்லை. ஸோ இந்த கருப்பாக இருக்கிற இடத்துல வந்து போய் பார்ப்போம். ஓகே, ஆடா பாவீங்களா இப்படியெல்லாம் வச்சுருக்கீங்க. அதாவது அந்த இடத்துல வந்து நம்ம கீழே விழுந்துருவோம்னு நினச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வழி வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னும் வந்து ஒரே ஒரு ஸ்கல் தான், அது எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் வந்து இந்த இடத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டோம். ஏதாச்சும் ஒரு இடம் மட்டும் இப்போ பண்ண மாதிரி வந்து மிஸ் பண்ணியிருப்போம், அதை மட்டும் பார்ப்போம். எங்கடா கதவை காணோம்? கதவு இல்லை போல், இந்த கதவையெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. சரி அடுத்தது. ஓகே இது பார்த்தாச்சு. நானும் இந்த சுற்றுறேன், ஆனால் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இது இந்த இடத்துக்கு வந்துட்டோம், ஆரம்பித்த இடத்துக்கு வந்தாச்சு பக்கத்தில். ஓகே இந்த பக்கம் போகலாமா? இங்கே தான் ஏதாச்சும் இருக்கணும். ஆனால் வந்து தனியாக வந்து எந்த ஹவுஸும் இல்லையே, எல்லா வீட்டுக்குள்ளேயும் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் நம்ம. ஓகே இது இது இப்போ பார்த்த இடம்னு நினைக்கிறேன். ஆமாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தோமே அந்த இடம் அது. இந்த பக்கம் போகிறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் கூட போகலாம், ஆனால் வந்து இல்லை. இங்கே தான் வந்து எங்கேயாச்சும் இருக்கும், தேடி கண்டுபிடிப்போம். ஓகே வந்துடாடா, நம்மளை பயமுறுத்துறதுக்காகவே அடிக்கடி வந்து வந்துடுறது. அது நான் இப்படி ஸ்பீடாக வந்து நம்ம போயிட்டுருக்கப்போ வர்றதில்லை, நம்ம எப்போ ஸ்லோவாக போகிறோமோ அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து நிற்கிறது. ஓகே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு, ஏதோ ஒரு இடத்த விட்டுட்டோமே. இந்த கேட்டு வந்து ஓப்பன் பண்ண முடியாது, அதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. சரி இப்போ வந்து இப்படி போயிடுவோம், கீழே போய் ஸ்ட்ரைட்டாக வந்து போகலாமா? ஆமாம். ஸோ இந்த மாதிரி மரம் இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம இன்னி தேடி பார்க்கணும், ஏன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு, எல்லா வீட்டுக்குள்ளேயும் வந்து போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஓகே மறுபடியும் ஆரம்பித்த இடமா கேட்டுக்கு வந்தாச்சு, மெயின் கேட்டுக்கு. மேலே இது ஏற முடியுமா? ம் மேலே ஏறுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஏதாச்சும் டோர் வந்து ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டோமா அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம், அதை பார்த்தாவே வந்து மேக்ஸிமம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் எங்கே இருக்குது அப்படின்னு. ம் இங்கெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே இந்த பக்கம் வழி இருக்கா? ஓகே இங்கே இல்லை, வழியும் காணோம். ஓகே இந்த இடம் இது பார்த்தாச்சு, திருப்பி வந்து அந்த கடலோரம் வந்தாச்சு. ஓகே கடலா பீச்சோ ஏதோ ஒன்று அந்த இடத்துக்கு வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அந்த இடம் வந்துடும். அப்போ வந்து சர்ச்சுக்கு போயிட்டு பக்கத்தில் தான் வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல இல்லை, ஏதாச்சும் இடிச்சிட்டு அந்த பக்கம் போகிற மாதிரியும் இல்லை. ஓகே போவோம். ம் இங்கெல்லாம் இல்லை. ஓகே எங்கே அந்த பீச்சை காணோம்? ஓகே இந்த கார் இருந்த இடமா? இந்த காரில் தான் நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நேராக வந்து போனால் கிடச்சிரும். கேட்டு வந்துருச்சு, இப்போ வந்து நேராக போயிட வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல எங்கேயாச்சும் மிஸ் பண்ணோமா அப்படின்னு. ஓகே இங்கே என்ன கீழே போகிற மாதிரி இங்கே ஏதாச்சும் வச்சுருப்பாங்களோ? ஓகே எதுவும் இல்லை, ஆனால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தேடணும் அப்படின்னா கிடைக்கும். சர்ச்சுக்கு வந்தாச்சு மறுபடியும், சர்ச்சில் தான் எதுவும் இல்லை. இந்த இடத்துல இல்லை, நம்ம வெளியே வந்த இடத்துல இல்லை. இங்கே எங்கேயாச்சும் ஓரமா? இதுக்குள்ளெல்லாம் வந்து போக முடியல, அப்படியே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வருது. ஸோ ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம். ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு. ஏன்னா வந்து நம்ம இந்த இடத்துக்கு மட்டும் அடா ஓகே இந்த இடம் மட்டும் தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே இங்கே ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, இதை கவனிக்க மாட்டோம் நம்ம. இங்கேயாச்சும் கொடுத்துருங்கப்பா, ஏன்னா ஒரே ஒரு ஸ்கல்லு அதை மட்டும் கண்டுபிடிச்சின்னா ஓடி போயிடலாம். ஆனால் வந்து இல்லை வேஸ்ட், அந்த அங்கே இருக்குது. அடச்சே தெரியவே இல்லை பார்த்தீங்களா, இந்த பசல் எப்படி வச்சுருக்காங்க. ஓகே நடுவில் வந்து இன்னும் இவ்வளோ பெரிய கேப் விட்டாங்க, இது எப்படி தாண்டி போவேன். இங்கே ஜம்ப் பண்ணி பார்ப்போம். ஓகே இல்லை, வேறு ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்களே. இது என்னது பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே இந்த நகர்த்த முடியுமா, இல்லை இந்த பக்கம் போன அப்புறம் ஏதாச்சும் வருமா. ஓகே நகர்த்தி பார்ப்போம். ஓகே நகருது நகருது. அப்போ இதை வந்து கீழே போட்டு நம்ம இது மேலே நடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் நகர்ந்துருச்சு. அப்படியே மெதுவாக நகர்த்திட்டு போவோம். ஸோ இந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பின்னாடி பக்கம் பார்க்கவே இல்லை. பார்த்துருந்தோம் அப்படின்னா இதை வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கலாம். கண்டுபிடிச்சாச்சு, லாஸ்ட்டு ஸ்கல்லையும் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே 4 ஸ்கல்லையும் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த ஸ்கல்லை வந்து சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போய் எரிய விடணும். அப்போ தான் வந்து இந்த கனவுலேருந்து நான் வெளியே போக முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறான். சர்ச்சில் வேறு பெல்லெல்லாம் அடிக்கிறாங்க, எங்கேயும் பின்னாடி துரத்திட்டு வரலாம் அப்படின்னு வந்து தெரியல. ஸோ ஸ்க்ரீனே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஈவில்னெஸ்ஸாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்துருக்குது. டக்குன்னு ஓடி போயிடுவோம் நம்ம. ஓகே வந்தாச்சு வந்தாச்சு. இந்த இடத்துக்குள்ளே வந்து வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டு எரிய விட்டுருவோம். ஓகே தீப்பெட்டியெல்லாம் தேவையில்லையா, உள்ளே போட்டோன்னே வந்து எரிஞ்சிருச்சு. என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இந்த நைட் மேர்லேருந்து நான் வெளியே போயிட்டேன். என்னோடய கண்ட்ரியில் இருக்கிற வீட்டையும் வந்து சேல்ஸுக்கு விட்டேனாமா. அப்படியா, ஓ அந்த வீட்டில் தான் வந்து இந்த மாதிரி கனவுகள் வருது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வீட்டையவே வந்து சேல்ஸில் விட்டுட்டானாமா, அதாவது விற்றுட்டானாமா. ஓகே கைஸ், நம்மளும் வந்து இந்த ஈவில்னெஸ் ஆகிட்டிருந்து நம்ம வந்து தப்பிச்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த லெவல்ஸ்லாம் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் வந்து பண்ணுவோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து வேற ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.